ஏ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது சமயம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு கேரக்டர் செய்ய போறோம். சோ வாங்க வீடியோ கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன கிராஃப்ட் செய்ய போறோம்னா ஒரு பட்டர்ஃப்ளை தான் செய்ய போறோம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். வந்து நீங்கள் வந்து இப்படியே வந்து மடிக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு வந்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு உங்களுக்கு வந்துடுமா, அந்த கோடை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஆக்கிட்டு ஸோ இந்த கோடுலேருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி அதே மாதிரி ட்ரையாங்கிளாக மடக்கிட்டு வச்சுன்னா உங்களுக்கு ஒரு கிராஸ் மாதிரி வந்திருக்கும். இந்த கிராஸ்லேருந்து ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு கோடு இருக்கு இல்லையா, இதை ரெண்டுத்தையும் இப்படி அமைக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ வந்து இப்படி இந்த இங்கே வந்து பிடிச்சிக்கோங்க. அப்புறமா வந்து இங்கேயும் பிடிச்சிட்டு இப்படி அப்படியே மடக்கிட்டிங்கன்னா இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அதே மாதிரி உள்ளியும் கொஞ்சம் அழகாக வந்து மடிச்சிருங்க. அப்புறமா வந்து இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்கா, இங்கே இப்படி இருக்கும், அதை வந்து இப்படி அழுத்திடுங்க. இப்படி அழுத்திட்டு இப்படி அழுத்திட்டிங்கன்னா ஒரு பெண்டு உங்களுக்கு வந்து வரும். பெண்டு வந்தோடனே இதை இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் இப்படி இருக்கா, இதை எடுத்து நம்ம இப்படி அப்படியே மடிச்சிடணும். இப்படி மடித்தா நம்ம ஃபஸ்ட்டில் மடித்தோம்ல அது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அப்புறம் வந்து நீங்கள் இங்கே ஒரு கார்னர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி எடுத்து நடுவில் வந்து மடிச்சிருங்க. இப்படி மடிச்சிட்டுங்க இன்னொரு கார்னரையும் இப்போ அதாவது இப்போ ரெண்டாக இருக்கும் இப்படி. அது மாதிரி ஒரு கார்னர் வச்சுட்டு அழகாக மடிச்சுட்டு இன்னொரு கார்னரையும் அந்த மாதிரி அழகாக மடிச்சிடணும். ஓகே, பின்னாடி திருப்பினீங்கன்னா நம்ம இப்போ கொஞ்சம் முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மீதி பண்ணலாம். இப்போ பின்னாடி திருப்பினீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு கேப் இருக்கும். இது மடித்தோடனே இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மடிச்சுக்கோங்க. அப்படியே ரொம்ப மடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேப்பர் கீறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. எனக்கு நான் எவ்வளோ மேக்ஸிமம் மடிக்க முடியுதோ அவ்வளோ மேக்ஸிமம் மடிச்சுக்கோங்க. நான் வந்து அது மாதிரி மடிச்சுக்கிட்டேன். ஓகே, நான் எதுக்கு நீங்கள் நான் இப்படி மடிக்க சொன்னால், நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம் இல்லைனா வந்து இப்படி இருந்தால் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்காது. அதனால் இப்படி மடிச்சுக்கோங்க நல்லா. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வால் ஏதாவது உங்கள் வீட்டுக்கு டெக்கரேஷனாக ஒட்ட போகிறீங்கன்னா இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இங்கே ஒட்டிக்கோங்க. நான் இப்போ க்ளூ அப்ளை பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு சிஸ்ஸர் எடுத்துக்கோங்க. சிஸ்ஸர் எடுத்து இங்கே ஒரு எட்ஜ் இருக்கா, இதை வந்து அப்படியே கர்வாக இதை வந்து கட் பண்ணிவிடுங்க. கர்வாக கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து இது மாதிரி கர்வாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கர்வாக கட் பண்ணிடணும். பார்த்தீங்களா, எனக்கே இந்த மாதிரி பாருங்கள், இது எனக்கு சரியாகவே வரல பாருங்கள், இது நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி கீழேயும் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கீழே பண்ணுறப்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ இங்கே மேலே இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இங்கே சிசரை வச்சு இப்படி 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 கட், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே மேலே இப்படி வந்து வச்சுக்கிட்டு இப்படி 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 கட், அவ்வளோதான். ஓகே, இந்த பட்டர்ஃப்ளை எப்படி செய்யணும்னு பார்த்துருப்பீங்க. இந்த பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் இதே மாதிரி நிறையா செஞ்சு உங்கள் ஹோமுக்கு எங்கேயாவது ஒரு வாலில் வந்து ஏதாவது அழுக்காக இருந்ததுன்னா அந்த பிளேஸில் நிறையா ஒட்டிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைனா உங்கள் ரூமில் எங்கேயாவது இப்படி எங்கேயாவது இப்படி நிற்க வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் டெக்கரேஷனுக்கு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆனோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.